சன் மியூசிக் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஆஷிக். இன்றைக்கி நம்ம சாட் பாக்ஸ் வித் ஆஷிக்கில் வந்து ஒரு மார்வலஸான ஒரு சிங்கர் வந்திருக்கிறாங்க. ஆமாம், ரீசெண்ட் டைமில் இவங்களோட பாட்டு வேறு லெவல் ஹிட்டு. ஸோ சிங்கர் ஸ்ரீனிஷா தான் வந்திருக்காங்க. ஹாய் ஸ்ரீனிஷா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கப்பா, சூப்பர். இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. ஏன்னு தெரியுமா? ஏன்னா வந்து இன்னைக்கு நான் வந்து ஒரு 10 பாட்டாச்சும் பாட வச்சுதான் அனுப்புறது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கோம் நாங்க. இல்ல, அது எப்பவுமே நடக்கிற விஷயம் தானே, பிரச்சனை இல்லை. டிஃபால்ட்டாவே அப்படிதான் நடக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆக்டரா இருந்தா வச்சுக்கோங்களா, நீங்க போனா நீங்க நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க நடிச்ச சீன் அதே வந்து ஒரு டான்சர்னா ஒரு முட்டி மூமெண்ட் போட்டு காட்டுங்கன்னு சொல்ல முடியாது. சிங்கர்னா அசால்ட்டா கேட்டுருவாங்க, என்ன வேணா பண்ணலான்றீங்க, பாட்டு பாடுங்க. மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னா முடிஞ்சு நைட் பூரா வச்சு மிமிக்ரி பண்ணதான் அனுப்புறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெல்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்குது? நல்லா இருக்கேன், சூப்பரா போயிட்டு இருக்கு, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர், அதுதான் வேணும். ஓகே, இப்போ வந்து என்னன்னா அந்த பிளேபேக் சிங்கர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ நடந்திருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சிங்கிங்ல இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு? யார் அந்த விதை போட்டு க்ரோ பண்ணி உங்களை இது பண்ணது? எந்த ஏஜ்ல ஸ்டார்ட் ஆச்சு? நான் வந்து 6 இயர்ஸ் இருக்கும்போது மியூசிக் ஃபீல்ட்ல பாட ஆரம்பித்தேன். ஓகே, பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து மியூசிக் தெரியும், தே ஆல் ஆர் மியூசிஷியன்ஸ். ஸோ அதனால அப்படியே ஜீன்லேயே கலந்து வந்துருச்சு. ஜீன்லேயே வந்து ஒரு விஷயம். ஆமாம், ஓகே. அந்த 7 கட்டை 8 கட்டெல்லாம் அசால்ட்டாக டீல் பண்ணுவீங்கல்ல? அப்படி இல்லை, அந்த மியூசிக் நாலேஜ் நார்மணிப்பட்டியில் இருக்கிறதா? ஆமாம், ஒரு ஸ்ருதி புது பேசுவோம் அப்படின்றதுனால. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் ரெக்வஸ்ட் வந்து உங்களை வந்து நான் இன்டர்வியூ பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் மெசேஜஸ் அவங்கள்ட்ட வந்து இந்த பாட்டு பாட சொல்லுங்க, அந்த பாட்டு பாட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேரோட வேற கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நான் நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். பேர்லாம் பயங்கர காமெடியா இருக்கு, அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தீபக் கிரியோ அப்படின்றவர் வந்து என்ன பாட்டு கேட்டிருக்காருன்னா, புலிக்குத்தி பாண்டியில வந்து நீங்க ஒரு பாண்டிங்கல்ல உங்க போனோட காலர் டியூன், அந்த பாட்டு, அது அந்த பாட்டு வந்து பாட சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அது ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, சோ அது சன் பிக்சர்ஸ்க்கு தான் நான் பாடின சாங். இப்ப ரீசன்ட்டா ரிலீஸ் ஆச்சு. சலாமத்த சொல்லி போட்ட மிச்ச இல்லாம, என் கண்ண இரண்டா கேப்பட்ட தூக்க இல்லாம, ஹே கடக்கர மேடல் ஆச்ச இல்லாம, அடகத்த வச்ச அவன் பேரு குச்ச இல்லாம. யப்பா, என்ன வாய்ஸ்! ஐயோ, கை தட்டி ஆகணும். யாஸ், சில பேர் வாய்ஸ் கேட்டாலே வந்து இவங்க வாய்ஸ் தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம எஸ்பிபி சார் வாய்ஸ் எல்லாம் வந்து கேட்டோம், இல்ல யுவன் சங்கர் ராஜா அவங்களோட வாய்ஸ் எல்லாம் கேட்டோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி இந்த பாட்டு நான் வந்துட்டு அன்னைக்கு வந்து கேக்குறேன், இது வந்து என்ன அந்த ஸ்ரீனிஷா வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு. அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம், அது ஒரு ஐடென்டி. ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ் எல்லாம் கேட்டோம் துண்டா தெரியும் தெரியுமா, அந்த மாதிரி. இப்ப அடுத்து ஒண்ணு கொடுத்துருக்காங்க, பிரியதர்ஷினி அப்படின்றவங்க வந்து கண்ண வீசி பாட்டு வந்து பாட சொல்றாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான லிரிக்ஸ் வேற. ஒரு சாங் ஹிட் ஆகணும்னா அதுக்கு வந்து அந்த மியூசிக், லிரிக்ஸ் அண்ட் சிங்கர்ஸ் எல்லாமே வந்து அமையணும். கண்ண வீசி பாடல் அது வந்து கிட்டத்தட்ட டிஜிட்டல் மீடியாவில் பயங்கர ஹிட்டு. அதாவது சொல்லுவாங்களே, இது முன்னாலாம் வந்துட்டு ஒரு பாட்டு ஹிட் ஆனால் பட்டி தொட்டியெல்லாம் ரீச்னுவாங்க. இது வந்து எல்லா சோஷியல் மீடியாலேயும் இருக்கட்டும் ஸ்டேட்டஸாக வச்சு தாக்குன ஒரு பாட்டு. ஸோ அந்த பாடல் உங்கள் குரலில் அமைந்தது ஒரு மிக சந்தோஷம். அந்த பாட்டு பாடுங்க. நைட் அந்த ரேடியோவில் பேசுகிற மாதிரி பேசுகிறேன்னா, முழுசா உனக்கென வாழ்கிறேன், புதுசா தினம் தினம் என பார்க்கிறேன், அழுதா தோழில நான் சாஞ்சிப்பேன், அளவில்லாம ஆசை வைக்கிறேன். ஏனோ தானோ என்று போன நாளும் எல்லா நீ என்று மாறுதே, யாரோ எல்லாம் நேரு வந்த பின்னும்
உனதருகில் காதல் ஒன்று கண்டின் பெண்ணே கண்ணவேசி கண்ணவேசி கட்டி போடும் காதலி கண்ணு ரெண்டு முத்தம் கேட்குதே கொஞ்சி பேசி கொஞ்சி பேசி கூறு போட்டு போரடி துண்டு துண்டா அச கூடதே பா 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 வேற மாதிரி அதுல வந்து என்ன இம்ப்ரூவைசேஷன் பண்ணீங்க பாத்தீங்களா லாஸ்ட்ல ஒரு மேட்டர் அது ஆக்சுவலா பாட்லயே இல்ல அவர் என்ன நிறைய சிங்கர்ஸோட இது பண்ணிருக்காரு போல இல்ல பயங்கரமான டம்ஸ்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணி அப்படி அப்படியே வந்துச்சு பாத்தீங்களா அந்த அப்ப அந்த கிராஃப் போயிட் வந்துச்சு பாத்தீங்களா சூப்பர் சூப்பர் தளபதி விஜய் அவர்களுடைய பாட்டு பாடணும் அப்படினு சொல்லி அவங்க ஃபானும் ஒருத்தர் கேட்டிருக்காப்ல அதாவது தளபதி வின்சென்ட் அப்படினு சொல்லி ஒருத்தர் ஒரே மழை நம்ம போத்திக்கணும் கைய கூட கதவாக்கி சாத்திக்கணும் ஒரே குளிர் ஒரே முத்தம் ஓட்டிக்கணும் உன்னை மட்டும் சராக பார்த்துக்கணும் நிலாமழை மொழி அல பனீருள் கிளிக்கல நீயும் நானும் திகட்ட திகட்ட ரசிக்கணும் உனக்காக வாழ நினைக்கிறேன் உசிரோட வாசம் பிடிக்கிறேன் புடவ மடிக்கிறேன் உன்னை தாம் அடிக்கிறேன் ஒரு நூறு வருஷம் பேச நினைச்ச தோழில் தூங்கிடுது உனக்காக உனக்காக ஐயோ உங்களுக்கு ஏதாவது கொடுத்தே ஆகணுமே பாய் எடுங்க இங்கே வாங்க எக்யூப்மெண்ட்ஸ் எடுங்க ஐயோ இதாகுங்க இது வந்து நீங்கள் பயங்கரமாக பாடுறதுனால அதாவது அதில் வந்துட்டு அவர் என்ன சொல்லிப்பாரு கப்பு அப்புறமா கூட அப்படின்னு வரல அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரோஸ் கொடுத்துருக்கேன் முள்ளு குத்திட போது தேங்க்யூ ஸோ மச் ஐயோ அவரே இப்படி கொடுக்கறதெல்லாம் நம்பிராத இந்தாக்குங்க தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூங்க சூப்பர் சூப்பர் ஆஹா இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் ரொம்ப அழகா இருக்கு ஆமாங்க எங்க வீடு தோட்டத்துல படிச்சது இவ்வளவு பெருசா இருக்கு தோட்டம் பெரிய தோட்டமுங்க எங்க நீங்க நாங்க வச்சிருக்கோமே ஒரு 30-40 ஏக்கர் இருக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது வச்சிருக்கமா சொல்லிட்டு இது பண்றவானுங்க அங்க எடுத்து உங்க ஸ்பெஷல் ரோஸ் ஓகே ஹவ் ஃபீல் ரொம்ப சூப்பரா இருக்கு ஆக்சுவலி நம்ம அடுத்த பாட்டு போறதுக்கு முன்னாடி சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடா நல்லா இருக்கு ஆக்சுவலி இதுக்கு தானே கொடுத்தீங்க நீங்க வெடிச்சிட்டீங்களே இதுக்கப்புறம் என்ன பண்றது சரி போமா ஃபைனலா லாஸ்டா ஒரே ஒரு பாட்டு ரிச்சர்ட் அப்படின்ற கேட்டிருக்காரு யாரோ இவன் யாரோ இவன் பாட்டு போனா ஆனா நீ பலூன் அப்படி வெடிச்சிருக்க கூடாதுமா நீ பதறதா இல்லையா என்ன பண்ண போறாயு தெரியலையே உங்க கூட பாடுறேன்னு சொன்னோட லிரிக்ஸே வர மாட்டேங்குது அப்படிதான் அது வந்து ஒண்ணும் இல்ல அதாவது நம்ம இளையராஜா சார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் போகும்போது கரண்ட் ஆஃப் ஆச்சு அந்த மாதிரி இதுக்கு எதுவும் புரியல தயவு செஞ்சு நான் சொல்லல தயவு செஞ்சு சொல்ல மாட்டேமா நீ ஒண்ணும் பதறாத நீங்க சரணமா பல்லவியா சரணம்ல இருந்து ஐயோ அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் வர தான் சரணமா நீங்க ஆரம்பிங்க நீங்க தான் ஆரம்பிக்கணும் மேல் இருக்கு ஐயோ மேல் இதுக்கு அதுவே மேலுங்க ஒருத்தர கூட்டத்தை ராகிங் பண்ணிருக்கீங்க நீங்க பாட்டு பாட சொல்லி போவா இங்கே உன்னை கூட்டி செல்ல சொல்வாய் காதில் மெல்ல என் பெண்மை மிளி பாறவே உன் மார்பிலிடம் போதுமே ஏனென்று இடைவெளி குறைகிறது மெதுவாக இதயங்கள் இணைகிறது உன் கைவிரல் என் கைவிரல் கேட்கின்றது யாரோ இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மை வென்றான் இவன் அன்பானவன்
மெயினான விஷயங்கள்லாம் இருக்குது, அதான் நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன். இந்த செக்மெண்டோட பேரு வாட் இஸ் இன்சைட் யுவர் போன். சில கேள்விகள்லாம் வந்து ஃபோனை பற்றி தான் இருக்க போகுது. ஓகே, அதுக்கு நீங்கள் வந்து எப்படிலாம் பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஹவு மெனி அலாம்ஸ் உங்கள் ஃபோனில் வச்சுருக்கீங்க? இருங்க, அது இஷ்டத்துக்கு இருக்கும். இஷ்டத்துக்கா? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு இருக்கு. எத்தனை மணிக்கெலாம் வச்சுருக்கீங்க? இப்போ காட்டுங்க, இப்படி திருப்பி காட்டுங்க, இப்படி திருப்பி. 3:55 AM. ஆ, 3:55 AM எழுந்து என்ன பண்ணுவீங்க? இல்லை, அது இப்போ ரீசெண்டாக ட்ராவல் பண்ணோம் வெளியே, ஸோ அதுக்காக. நான் ஷாக் ஆகிட்டேன். நான் 6:30 AM, 9 AM, 10:30 AM. நான் கூட நான் உங்களை மாதிரி தாங்க இப்படிதான் ஒரு 3:30 அலாரம் வச்சிருவேன். எதுக்கு அப்படின்னா, ஆஃப் பண்ணிட்டு தூங்குவேன். அந்த அப்போ அப்பாடா இன்னொரு 8 மணி நேரம் தூங்கலாம், 5 மணி நேரம், நிறைய நேரம் தூங்குற மாதிரி இருக்கும்ல. இல்லை, ஆக்சுவலி ஆமாம், அது நானும் பண்ணுவேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். லாஸ்ட்டாக வந்துட்டு கூகுளில் வந்து என்ன சொல்கிறது, என்ன சர்ச் பண்ணீங்க? இதோ இப்போ உங்களுக்கு யாரோ இவன் லிரிக்ஸ் சர்ச் பண்ணேன். ஐயோ, இந்த பிள்ளை நம்ம போட்டி தள்ளி போயிடும் போலயே. கொஞ்சம் ஃபோனடிக் ஸ்டைலில் வளர்த்துக்கணும். நான் அதிகமாக வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் அனுப்புறது அந்த மாதிரி மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட். இங்கே பாருங்க, மூணு பேர் பேர் தான் இருக்கும் இங்கே. அக்கா, அப்பா, என் குரூப், ஃப்ரெண்ட்ஸ் குரூப். அவ்வளோ 100 மெசேஜ். அது 412. 412 உண்மையா சொல்றேன்றதுக்கான ஆதாரம். எப்படி வளர்த்திருக்காங்க, சூப்பர் சார், வெரி குட் சார். எப்படி அது கார்டுனா வந்து எப்படி வாசிக்கணும் சொல்றீங்களா? இன்ஸ்டாகிராம்ல என்னோட கவர்ஸ்லாம் பாப்பீங்களே? ஆமா. அதுல பேக்ரவுண்ட் மியூசிக் வரும்ல, அது எல்லாமே முக்காவாசி எல்லாமே நான் தான் பண்ணுவேன். அந்த கீபோர்ட், பியானோலாம் ப்ளே பண்ணிக்கிட்டே அப்படியே எல்லாமே நானே பண்ணுவேன். ஸோ இந்த ஆப்பில் இருந்து நான் கார்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை பண்ணணும், அதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். பிளேலிஸ்ட்ல அதிகமாக நீங்கள் ரிப்பீட் மோட்ல கேட்குற சாங்கு ராஜா சாரோடதும் ரமன் சாரோடதும் நிறைய கேட்பேன் நான் ட்ராவல் பண்ணும்போது. அப்படி இல்லாமல் என்னோட சாங்கே சம்டைம்ஸ் நம்மளோட சாங் நம்மளே சம்டைம்ஸ் ரசி போல அப்படி கேட்பேன். ஓகே, உங்களை வந்து ஒரு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஏற்கனவே இந்த கார்டெல்லாம் நீங்களே செட் பண்ணுவீங்க அப்படின்னு, ஒரு கம்போசராக பார்க்கலாமா ஃபியூச்சரில்? இல்லை, அப்படி இல்லை, சிங்கர் தான், ஃபுல் ஃப்ளெட்ஜ்ட். ராஜா சார் பாட்டு ஒன்று பாடணுமா? ராஜா சார் பாட்டுனாலே இதான் சார் எனக்கு அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லை, ராஜா சாரோட எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட ரீசெண்டாக வந்து விக்ரம் ரத்தோட்னு ஒரு மூவி ரிலீஸ் ஆக போகுது, ஆடியோ லான்ச் ஆயிடுச்சு, அதில் தெலுங்குல நான் ராஜா சார்க்கு ஒரு சாங் பாடியிருக்கேன். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ ராஜா சார்க்கு அது என்னோட தேர்ட் சாங். ஆல்ரெடி அம்மா கணக்குன்னு அந்த அதில் ஃபர்ஸ்ட் சாங் பாடியிருந்தேன். கண்மணி அன்போடு காதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ் எஸ், அஃப்கோர்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். காயமெங்கும் தன்னாலே ஆறி போன மாயம் என்ன, பொன்மானி பொன்மானி என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் முந்தன் மேனி தாங்காத செந்தேனி இந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க எங்க அழுகை வந்தது இந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது மனிதர் உணர்ந்த கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமானான் இங்கு சௌக்கியமே
உன்னை இன்னி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. கவிதை கவிதை எனக்கு வார்த்தையே வரல எனக்கு. உங்களுக்கு கமல் சார் வாய்ஸ் வரல. கவுண்டர் 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 ஐயோ போறா ஐயோ போறா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அமேசிங் 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 அமேசிங். அப்பா ஃபோர் செக்மெண்ட்டே முடிஞ்சிச்சுப்பா நீ போட்ட கவுண்டரில். சூப்பர் அமேசிங். ஆக்சுவலி நான் இவ்வளவு பேசவே மாட்டேன். நீங்க என்ற நாள் ரொம்ப பேசுறேன்னு தெரியல. அந்த வைப் எனர்ஜி அப்படியே நீங்க வந்து பாடலையா நானு அந்த மாதிரிதான். நீங்க வந்து பாட்டு எனக்கு கொடுக்குறீங்க, நான் பேச்சு உங்களுக்கு கொடுக்குறேன். கூத்தா இருக்கும். ஓகே சூப்பர். உண்மையிலே வந்து ஃபோர்த் செக்மெண்ட் ரொம்ப அருமையாவே போச்சு. ஃபோர்த் செக்மெண்ட்ல அப்படியே ஒரு பாட்டு வந்து இன்னும் இனிமையா வந்துட்டு அருமையா நிறைவடைஞ்சிச்சு. இப்ப நம்ம எடுத்து என்ன பண்ண போறோம்னா, இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு செக்மெண்ட், ட்ரூத் ஆர் டேர். அதாவது நிறைய கேள்விகள்லாம் இருக்காது, ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் தான் இருக்கும். அந்த கேள்விக்கு நீங்க வந்து பதில் சொல்லிரணும். சொல்லல அப்படின்னா ஒரு டேர் வந்து நாங்க கொடுத்துருவோம். ஓகே முக்காவாசி சொல்லிடுவேன் நினைக்கிறேன். முக்காவாசி சொல்லிடுவீங்க. ஓகே ஐயோ ஐயோ இப்ப பாருங்க எப்படி சொல்றாங்கன்னு பாப்போம். விச் கம்போசர் யூ ஒர்க்குடு ஹாவ் அ பேட் மியூசிக் நாலேஜ். நீங்க வந்து எந்த ஒரு மியூசிக் கம்போஸர் ஒர்க் பண்ணும்போது ஐயோ இவருக்கு வந்து இந்த சங்கீத இந்த நாலேஜ் சொல்லுவாங்களே அது ரொம்ப கம்மியா இருக்கு. ஆக்சுவலி இங்கே ஸ்டாப் பண்ற. சங்கீத ஞானம் இல்லாம யாருமே கம்போசர் ஆக முடியாது. சோ அதனால பாயிண்ட் எப்படி சொல்றாங்க. நீங்க வந்து எனக்கு ஏதாவது டார் கொடுங்கங்க. இல்ல நானே கொடுக்கணும்னா இருக்கேன். என்ன கொடுக்கணும்? எனக்காக நீங்க இந்த ஒரு இருங்க இருங்க இந்த ரோஸ் நீங்க வந்து கொடுத்தீங்கல. சோ இப்போ இது உங்களுக்கே நான் கொடுத்த. இதுல இருக்க ஒவ்வொரு பெட்டல்ஸையும் பிரிச்சு போட்டு என்ன வந்து உங்க தங்கச்சியா மனசார ஏத்துக்கோங்க. நான் தங்கச்சிமா நீ நல்லா இருமா தங்கச்சி நல்லா இருமா. என்னமோ கல்யாணத்துக்கு போய் வாழ்த்துக்கள் பண்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. ஐயோ ஒண்ணு பிக்க சொன்ன நீங்க மொத்தமா பிக்கிறீங்க. சரி ஒண்ணு ஒண்ணா போறேன். அடுத்த கேள்வி என்ன வந்திருக்கு பாப்பமா, ஒரு சிங்கர் நீங்க வந்து பயங்கரமா வந்து ஒரு மாதிரி என்ன இப்படி பாடுறா ஜெல்லஸா நீங்க இது பண்றது பேர் சொல்ல போறீங்களா? இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். இல்ல இல்ல அப்படி இல்ல. ஜெல்லஸ்ன்னு சொல்ல முடியாது. இவங்கள மாதிரி இருந்திருக்கலாமே அப்படின்டா அப்படி இருக்கா? அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க பேர் சொல்லணும். இல்ல அப்படி இல்ல யாருமே ஜெல்லஸ்லாம் யாருமே. அதனால வந்து ரெண்டு டார் உங்களுக்கு இருக்கு. ரெண்டா? நான் உங்களுக்கு ஒண்ணு தான கொடுத்தேன். என்னன்னா ஒரு ஹாப்பியான சாங்க வந்து சோகமா பாடணும். ஐயோ லிரிக்ஸ்லாம் அதே பட் ஆனா சோகமா சோகமா அந்த மூட் சோகமா இருக்கணும். அடிவாயாரவுள் காதல் நீ சொல்லடி வாராத நடிப்பெல்லாம் வேண்டாமடி மின்னஞ்சல் குறுஞ்செய்தி அனுப்பாதேடி கண்ணுன்னே உந்தன் இன்னும் கூறடி வேலம்பர இடைவெளி மாலையில் பாடிட்டீங்க. அதாவது எங்களுக்கே வந்து இது ஒரு ரிப்ரைஸ் வெர்ஷனா ஆதி அண்ணனுக்கு வந்து நீங்க என்னென்ன இது இப்படி பாடம் விட்டீங்கன்னு சொல்லி கேக்குற அளவுக்கு வந்துருச்சு. அதனால நீங்க வந்து பார்க்க மாட்டான்னு தெரியல சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே இப்போ என்னன்னா இப்போ வாயில வந்து வாட்டரை வச்சுட்டு ஒரு பாட்டு வேணா குடிச்சிருவீங்களா? ஆமா குடிச்சிட்டு நான் பாடுற. குடிச்சிட்டு பாரு. குடிச்சிட்டு பாரு. குடிச்சிட்டு குடிச்சிட்டு பாடுவீங்க. குடிச்சு குடிச்சிட்டு பாடுவீங்க. அது பாருங்க மைக்லாம் இருக்கு. எனக்கு ஒரே அடியா வேலை போறதுக்கு பிளான் பண்றியா நீ? நீங்க வேணா பண்ணுங்க. அத நான் ரெண்டு பேரும் பண்ண ரெண்டு பேரும் பண்ணுமா? ஓகே சூப்பர். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா திஸ் இஸ் வாட்டர் பாட்டில். இதுல வந்து வாயில வாயில இல்ல ஒரு கடை சொல்றேன். திஸ் இஸ் வாட்டர் பாட்டில். இதுல வந்து என்ன பண்றோம்னா வாயில வாட்டர் ஊத்திட்டு ஒரு பாட்டு பண்ணோம். அதை நீங்க வந்து கண்டுபிடிக்கீங்களா பாப்போம். நான் பாடுற பாட்டை நீங்க பாடுற பாட்டை நான் கண்டுபிடிக்கலாம் பாப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிங்க. நீங்க ஆரம்பிங்க. அது ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க கிட்ட கொடுங்க. சரி பாடுவோம். நல்ல 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 நல்ல
முழுங்கி தருவாரு எனக்கு குடிக்கிறாரு முழுங்கிட்டாருப்பா லூசு பெண்ணே லூசு பெண்ணே இல்ல இது வந்து உங்களோட ஆதங்கத்தை சொல்லிட்டீங்க என்ன இது பாட்டாதா சூப்பர் இப்ப நீங்க இப்ப நீங்க பாடியே ஆகணுங்க நல்லா வாய் கொப்பளிச்சுட்டு பாட்டு இப்போ டிக்டாக்கு எல்லாம் பேனுமா அதான ஐயோ இந்த பாட்டு செல்லம்மா செல்லம்மா அங்கம் இன்னும் தங்கம்மா அந்த பாட்டு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா தண்ணிலே பாட்டீங்களா நான் தண்ணி வாயில வச்சிட்டு அப்படி பாட்டிக்க சூப்பர் பையல் எப்படியோ வந்து இந்த டாஸ்க் முடிச்சிட்டோம்பா ஓகே உண்மையிலே வந்துட்டு இன்னும் நீங்க நிறைய பாடல்கள் பாடிட்டே இருக்கணும் அதை வந்து நாங்கள் அப்படியே ஹெட்செட்ல கேட்டு மகிழ்ச்சியில பொங்கி வழியணும் அப்படின்றத எங்களோட ஆசை வேண்டுகோள் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் லவ்லி டைம் உண்மையிலே வந்து கலகல கலகன்னு ஆக்கிட்டீங்க செட்டை தேங்க்யூங்க தேங்க்யூ சோ மச்